அப்பா என் காப்பா பார்த்த பார்க்கலப்பா. இங்கே தானே வச்சேன், எங்கே போயிருக்கோம்? ஸோ என்னது இது, யாரையாச்சும் கொலை பண்ண போறியா என்ன? இது கொலை பண்ற வாள் இல்லப்பா, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு சாத்த வேண்டிய வாள். 14 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி வாள் அடிச்சு சாத்துவாங்க. இந்த வாட்டி நம்மளோட முறை. இது உங்கள் அம்மாவுடைய ஆசையும் கூட. வா சாத்திடலாம். என்னப்பா, காலையிலே அம்மாவை பற்றி பேசி என்னை அள வைக்கலான்னு பார்க்குறியா? நீ எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் இந்த அருளுக்கு சாமியே வந்தாலும் வருமே தவிர கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராது. சரி கொடுத்துடலாம், வா போகலாம். என்னாச்சுப்பா? பா ஐயோ 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 ஐயோ, எழுதிருப்பா அப்பா, எழுதிருப்பா. என்னாச்சுப்பா உனக்கு? என்னப்பாச்சு உனக்கு? அவளை என்ன விட்டு போயிட்டா? இப்படியும் போயிட்டியா? எனக்கு யாரு பாரு கையோ எழுதுறியா? எழுதுறி எழுதுறியா? ஐயோ அப்பா எந்திரிப்பா, பிளீஸ்பா எந்திரிப்பா. ஐயோ ஐயோ போயிட்டாரா? அண்ணே அப்பா அவரா சாவல? வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வணக்கண்ணே, நல்லா இருக்கேன். கொடுங்க, இந்தாங்க கொடுங்க. மரியாதை அண்ணே. என்னண்ணே ஊர் மக்களுக்கு இப்படி ஆயிடுச்சுண்ணே?
குத்துயிரும் கொலையுமா கிடக்குறாங்க. என்ன பண்றதுனே தெரியலண்ணே. எல்லாம் கேள்விப்பட்டேன், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. தலைவர்கிட்ட எடுத்து சொல்றேன், எல்லாம் சரியாயிடும், நம்பிக்கையோட இருங்க. அந்த கான்ட்ராக்டர் இல்லைனா வேற கான்ட்ராக்டரை பாரியா, அதை விட்டுட்டு சும்மா நோய் நோயின்னு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காத. இல்லைங்கய்யா, நான் நிறைய வாட்டி கால் பண்ணேன், அவன் எடுக்கல. அவன் ஃபோன் எடுக்கலனா செத்துட்டான்னு நினச்சிக்கியா? சும்மா காலையிலேயே கடுப்பு கிளப்புற, வையா ஃபோனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு வாயா மாறி. என்ன வெளியே ஒரே சத்தமாக இருக்கு, கையில் வேற ஏதோ வச்சிருக்க, என்ன விஷயம்? நம்ம ஊருக்காரங்க 4 பேர் மனு கொடுக்க வந்திருக்காங்க. ஆஹா, படிச்சுட்டு அதெல்லாம் சரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்தாங்க ஐயா, அது வந்து உங்களுக்கு விஷயம் தெரியுமா ஐயா? நம்ம தெருவில் சிமெண்ட் ரோடு போடுறதுக்கு பதிலாக தார் ரோடு போட்டாங்கய்யா. 3 நாளைக்கு முன்னாடி பெஞ்ச மழையில் தார் ரோடெல்லாம் சேதமடைஞ்சு 100 நாள் வேலைக்கு டெம்போவில் போனவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி குத்து உயிரும் குளவு உயிருமா கிடக்குறாங்க ஐயா. ஐயா, நீங்கள் தான் ஐயா அதாவது பண்ணணும். யோ யார் யா நீ? மக்கள் தேவை மயிர் தேவைன்னு சும்மா ஆட்டிகிட்டு வந்துடுற. ஓட்ட தெரிஞ்சவங்ககிட்ட வண்டியை கொடுத்தா ஒழுங்காக ஓட்டிகிட்டு போகிறான், அதை விட்டுட்டு ரோடை குத்தம் சொல்கிற, இது எப்படி தெரியுமா இருக்கு? ஆட தெரியாதவன் கூடம் கோணலாக இருக்குன்னு நானா? அப்படி இருக்கு, எட்டி பார்க்குறவனுங்களே எட்டி உதைக்கிறதுக்குள்ளே ஓட சொல்லு. சிமெண்ட் ரோடு போட்டால் தான் நடப்பானுங்களா? ஏன் தார் ரோடு போட்டால் நடக்க மாட்டானுங்களா? பறந்தா போப்பறானுங்க. என்ன மயிறு, வெளியே நிற்கிற அந்த 4 நாய்ங்க ஓட்டு போட்டதுனால தான் நான் ஜெயிச்சேனா? நீ பேசுறது 4 பேரோட அரசியல், நான் பேசுறது 40,000 பேரோட அரசியல். உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது மாதிரி. உன் பொண்ணு என் வீட்டில் வாழறான்றதுக்காக இப்படி சரிக்கு சமமா நின்னு பேசாத, புரியுதா? ஐயா, நீங்க பண்றது ரொம்ப தப்பியா? அவங்க கேட்கறத செஞ்சு கொடுத்துதான் ஆகணும், செஞ்சு கொடுத்துதான் ஆகணும். நீ சொல்லுறியா எங்களுக்கு என்ன பண்ணு பண்ண கூடாதுன்னு? நாய கட்டி போடாம அவுத்து விட்டா அது கண்ட இடத்துல மேய்ச்சிட்டு வந்து நடு வீட்டில் போடுமா? அந்த கதையா அவள் இருக்கு. டே நாயே, எங்க அப்பா என்ன சொன்னாரோ அதை பண்ணியா போனியா? அதை விட்டு ஆர்டர் மயிலாம் போட்ட டே விட செத்துற போறோம். டே சொல்லிட்டே இருக்கல, செத்துற போறான், விடுறா. இவனா உங்களுடைய மக்கள் தொண்டன் மாறி என்னிடம் தெரிவித்தார், கூடிய விரைவில் உங்களுடைய கோரிக்கையும் உங்களுடைய தேவையும் நிறைவேற்றப்படும். போயிட்டு வாங்க. ஆகட்டும் தலைவரே. அப்பா, என்ன சொல்லாம கிளம்ப மாட்டீங்க திடீர்னு? என்னாச்சுப்பா, உடம்புல ஒரு மாதிரி இருக்கு? ஒண்ணும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். இந்த பக்கம் வந்தேன், உங்களெல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பார்த்து சூதானமாக நடந்துக்கு தாய். அப்பா வரேன்.
ஐயா, நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பியா? அவங்க கேட்கறத செஞ்சு கொடுத்ததாயா? பண்ணுறது ரொம்ப தப்பியா? ஏண்டா மயிர், வெளியே நிற்கிற அந்த நாலு நாய்ங்க ஓட்டு போட்டதுனால தான் நான் ஜெயிச்சேனா? சொல்ல வந்தா இலக்கார மயிரா இருக்கா? எங்க அக்கா உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கூட மனசளவுல ரொம்ப பெரியவன் நினைச்சையா? ஆனா எங்களை விட இவ்வளவு கீழே இருப்பன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மக்கள் அவங்க பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்கிற நம்பிக்கையில தானே உங்களை எல்லாம் இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. அத கேட்க வந்தவர அநியாயமா கொன்னுட்டீங்களடா பாவீங்களா? உங்களெல்லாம் மாறி இறந்து போவான்னு சத்தியமா எனக்கு தெரியாது. இப்பதான் பசங்க சொன்னானுங்க,
எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எங்களை விட்டு டே, அவங்களுக்கு தெரியும்டா எங்க குத்துனா இங்க வேலை சரியா நடக்கும்னு. காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டா அவங்கள என்ன முட்டாள் நினைச்சியா? அவங்களுக்கு உங்களை கவுக்கவும் தெரியும், நிமுக்கவும் தெரியும். உங்களெல்லாம் என்ன ஒன்றும் பண்ணிடாத. இந்த ரோடு பிரச்சனையை நான் சரி செய்யறேன். ஆனா அதுக்கு நீ ஒன்று பண்ணணும். இப்போ நடந்ததுக்கெல்லாம் நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. நீங்களாச்சும் திருந்தி வாங்கடா. உட்காந்து படி. அட உட்காரு. ஐயா, என் புருஷன் பேரு காளிமுத்து. அவர் டெய்லியும் குடிச்சுட்டு குடிச்சுட்டு வர்றனால இறந்து போயிட்டாரு. இனிமே நம்ம ஊரில் இப்படி ஒரு உசுறு போகக்கூடாதுங்கய்யா. அந்த சரக்கு கடையை மூடிருங்க சாமி. அதை அப்படி ஓரமாக வச்சுட்டு அடுத்த மனுவை படிமா. ஏங்க, என்னாச்சு? இவங்களாம் சொல்கிற மாதிரி மது ஒழிப்பெல்லாம் சான்ஸே இல்லைம்மா. இங்கே நான் இல்லை, யார் வந்து உட்காந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அது நம்ம நாட்டோட முதுகெலும்பு மாதிரி. பூர்ணி, ஒன்று புரிஞ்சுக்கோ, இங்கே யார் வந்து உட்காந்தாலும் ரெண்டு விஷயத்தை மாற்றவே முடியாது. ஒன்று ஜாதி, இன்னொன்று சரக்கு. ஜாதி சாமியோடு கலந்துருச்சு, சரக்கு மனுஷனோடு கலந்துருச்சு. ஏங்க, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா?
எனக்கு அந்த கேள்வி மேலேயே நம்பிக்கை இல்லை. நீ மேலே போய் பெட்டில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் பேப்பர் சுற்றி வச்சுருப்பேன், அது எடுத்துகிட்டு வா. யாரு ஐயா? அண்ணா ஏன் வெளியிருக்கீங்க? உள்ளே வாங்க. அட உள்ளே வாங்கண்ணே. ஐயா நீங்க போட்டதும் தான் போட்டீங்க, நம்ம சிமெண்ட் ரோட்ல எல்லாரும் பறக்குறாங்க அப்படியே. சிமெண்ட் ரோடு போட்டாதான் நடப்பானுங்களா? ஏன் தார் ரோடு போட்டா நடக்க மாட்டானுங்களா? பறந்த போறானுங்க. அதங்க மாட்டுங்க ஐயா. நீங்க இருக்கும்போது அம்மா இருக்கும்போது என்ன போய் மாட்ட சொல்கிறீங்களே அண்ணா. இவர் ஃபோட்டோவை மாட்டுற தகுதி கூட எனக்கு இல்லைண்ணே. இவர் உங்களுக்காக தான் உயிர் விட்டார். நீங்கள் மாட்டினதான் சரியாக இருக்கும். போங்க.